எது வேணாலும் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். ராத்திரி எல்லாம் என் பிள்ளைக்கு ஒரே ஜுரம் தாயி, ஆஸ்பத்திரி கூட கூட்டு போயிட்டேன், சித்த வைத்தியர்கிட்ட கூட காமிச்சிட்டேன், ஏதோ விஷ காய்ச்சலா இருக்கும் போல, சரியாகவே இல்ல. நீதான் நம்ம ஊர் குலசாமி மாதிரி, உன் கையால திருநூறு பூசினா உடனே சரியாயிடும் தாயி. அதான் டாக்டரே பாத்துட்டாங்கன்னு சொல்றீங்க, நான் திருநூறு பூசினா எப்படி தாயி? என்னைக்குமே நம்பிக்கை தான் எல்லா நோயும் தீர்த்து வைக்கும்னு சொல்வாங்க, நாங்க உன்ன தெய்வமா பாக்குறோம். நீ திருநூறு பூசினா நிச்சயமா சரியாயிடும் தாயி. சரி ஒரு நிமிஷம் வருங்க. ஒரு நிமிஷம் இருவாரு. ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன என்னடி? நேத்து நான் உன்கிட்ட ஒண்ணு சொன்னல, அதுக்கு இன்னைக்கு சூப்பரா ஒரு சான்ஸ் வந்திருக்கு, உடனே ஏதாவது பண்ணு ஸ்வேதா. என்ன சொல்ற? என்ன ஸ்வேதா பண்ண போற? எனக்கு உன்ன பார்த்த பயமா இருக்கு. இருடி, கெட்டப் எல்லாம் சரியா இருக்க வேண்டாமா? கெட்டப்பா என்னடி சொல்ற? நானா நான் உலகாலும் ஆத்தா வந்திருக்கேன். ஆத்தாவா? ஊரை காக்க வந்திருக்கேன். உனக்கு என்ன வேணாத்தா சொல்லாத்தா? எங்க இருந்து வந்திருக்காத்தா? என்னையே கேள்வி கேக்குறியா? ஆத்தா வந்திருக்க, ஆத்தா வந்திருக்கேன். நீ இனிமே நீ ஆதங்கப்படாத, அழுதழுது மனசு நோகாத, தீராத நோயெல்லாம் தீக்க வந்திருக்கேன். சொல்லு, இப்ப சொல்லு, என் மகனுக்கு என்ன வேணும்? அம்மா, என் மகனுக்கு ராத்திரில இருந்து ஒரே காய்ச்சல், சரியாகவே இல்லாத்தா, அதான் திருநூல் போட வந்திருக்கேன். அப்படியா? ஏய் வெண்ணிலா, எங்க இருக்க? இங்க வாடி. அந்த குழந்தை ஏற்கனவே பயந்துருக்கு, இவ ஆடுற ஆட்டத்தை பார்த்து குழந்தைக்கு பயத்துல ஏட குடும்பம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், குழந்தை எடுத்துருவாங்க. இவைய இவ்வளவு பண்றா, அளவா பண்ண வேண்டியதானே? நீ போ, வீடு போய் சேர்றதுக்குள்ள உன் புள்ள, இல்ல இல்ல என் புள்ள குணமாயிடுவான். ஆத்தா மேல பாரத்தை போட்டு போ. ரொம்ப நன்றி அத்தா.